வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மோட்ரு எல்லாமே நீங்கள் தண்ணியில் ரஸ் ஃபுல்லாக போய் ரஸ்டாகி பார்த்துருந்தீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஸ்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், காயில் படாமல் நாங்கள் நாங்கள் எடுப்போம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எம்மரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா, வச்சு க்ளீன் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணியாச்சு. வெடி மாட்டுருந்து பார்ப்போம். இதுதான் இது நாங்கள் உங்கள் கான்டாக்ட் ஆகலாம், மூலமாக செக் பண்ணிப்போம். ஓகே, நாங்கள் ஃபீல்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காயில் ஒரு ஒயரை, இந்த ஒயரில் ஒரு ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும். நீங்கள் வெளியே எடுத்துகிற அப்புறமா கூட உள்ளே வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ஒயர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. வந்துச்சா? மாட்டியாச்சா? இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகாமல் டஸ்ட்டு உள்ளே போகிறதுக்காக ஒரு பேஸ்ட் போடுவோம், கிளியரன்ஸுக்காக. உதாரணத்துக்கு இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் வரும், அதுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் பேஸ்ட்டு மட்டும் போட மாட்டேன், இந்த பேக்கிங் எதுவும் ஓரிங் எதுவுமே வராது. இது போடாமல் மாட்டேன்னா தண்ணி உள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வச்சு ஆப்போசிட் சைடை மாட்டுறோம். ஓகேவா, ஃபிட் ஆகிடுச்சு, போட்டு கிடைக்கணும். ஈவனாக டெக் பண்ணும், அது ஆப்போசிட் ஆப்போசிட் டெக் பண்ணுங்க. நீ ஒரே டைம் ஃபுல் டெக் பண்ணி ஆப்போசிட் பண்ணிங்கன்னா உடையது வாய்ப்பு. கண்டதும் நம்ம எங்கேஜ் பண்ணிக்குவோம். அந்த மூணு ஃபேஸ் சொன்னோம் இல்லையா, ப்ளூக்கு வந்து ப்ளூவை கனெக்ட் பண்ணிடுங்க, க்ரீனுக்கு க்ரீன், அண்ட் எல்லோவுக்கு எல்லோ. இதுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் லாஸ்ட்டாக கொடுப்போம். அடுத்தது ஆல் சென்சார். இப்போ மோட்டர்லேயும் கண்ட்ரோல்லையும் சேர்த்தாச்சு. இப்போ ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா பேட்டரியோட ஓல்ட் கொடுக்கணும், அண்ட் ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும். சொன்னாலே ஆரஞ்சு ஃபஸ்ட்டு சொன்னால் ரெட்டும் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து மெயின், ஆரஞ்சு ரெட்டு மெயின் சொன்னோம் இல்லையா. நான் தனியாக கீசெட்லாம் நான் எதுவுமே போடல, ஸோ நான் ஃபார்வர்ட் யூஸ் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. இந்த ஸ்டார்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன், இதை த்ராட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டில் இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச், ஃபார்வர்ட் யூஸ் பதிலாக ஆன் ஆஃப் சுவிட்ச். இது த்ராட்டில் லைன். இது பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் ரிட்டர்ன் மெயின் சார். அடுத்து ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி கனெக்ட் கொடுத்தாலே போதும், ரன் பண்ண தேவையான எல்லாமே மாட்டியாச்சு. மீதிலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பழைய அந்த சுவிட்சர் வர சாக்கெட்லாம் கொடுக்கல, அது அவங்க போட்டுப்பாங்க. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், இது பேட்டரி ஒரு ப்ளஸ்ஸு. நான் எந்த ஒரு ஜாக்கும் போடல, ஆக்சுவலி நார்மலாக ஜாக் போட்டால் நீங்கள் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேண்ணா, சும்மா வீடியோக்காக நான் சும்மா கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா,
நீங்கள் பண்ணும்போது க்ளச் மீன் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜாக் போட்டு தான் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணுங்க. நாங்கள் பேட்ரி பேக் ஃபுல்லாக முடியல, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான் இருக்கும். இதை ரேப் பண்ணிவிட்டு ஸ்டேட் பாக்ஸ்லாம் உங்களுக்கு பேக் பண்ணி விட்டுருவாங்க, இரும்பு பாக்ஸ். அதுக்கப்புறமா சாக்கெட் போட்டு அது மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இப்போ இது பார்த்துக்கணும், எல்லாமே கொடுத்தாச்சு. ரன் பண்ண பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணுற மாதிரி இதை நம்ம வாய்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி இப்போ ஆஃபில் இருக்குது, ரன் ஆகும் இல்லையா? சொன்ன இல்லையா இது வந்து கீ செட்டாக கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ ஆற்று தான் ரன்னு. நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆகாது. இப்போ மாட்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார்டர் லைனு, ஒன்று மெயின் ப்ளஸ் டென் மெயினு, ஆல் சென்சார் லைன், மூணு ஃபேஸ் லைன், இது மட்டும் தான் மாற்றிருக்கு. அப்புறம் பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடும். மற்றபடி மற்ற ஒயர்லாம் சொன்னோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சும், ஹெட்லைட் ஹாரன் இருக்கும் போகிற சுவிட்சு லைனு, இது ரெண்டு பிரேக் கட் ஆஃபு, ஒயிட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட்டு. இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். நான் ஸ்டார்ட்டில் கொடுக்கவே இல்லை, ப்ளஸ் மோட்டர் மோட் ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பொடிங் ஓட்டிங்கன்னா மீண்டும். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் போய் ரஸ்ட் ஆகி ஃபுல்லாக ஜாம் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி மாற்றிருக்கோம். நீங்கள் மோட்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே மாற்றலை, பேரிங் மட்டும் தான் மாற்றிருக்கோம். மற்றபடி எல்லாமே சேம், அதே ஆல் சென்சார் சேம் தான், மேண்ட் எல்லாமே அதே சேம் தான், எதுவுமே மாற்றலை. கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வண்டி மோட்டரோட கண்ட்ரோலர், இதை நம்ம புதுசாக புது கண்ட்ரோல் போட்டிருக்கோம். அடுத்தது ட்ராட்டில், ட்ராட்டிலும் பார்த்தீங்கன்னா இது போயிடுச்சு, அதுக்கு பதிலாக நம்ம புது ட்ராட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். மற்றபடி பேட்டரி பேக் அதுவும் ரெடி ஆகிடுச்சு, டெஸ்டிங் எல்லாவிலையும் முடிஞ்சிச்சு. இப்போது ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு இரும்பு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி, முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கஸ்டமரோட பேட்டரி வந்து பஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் கஸ்டமர் புதுசாக நம்ம ரெடி பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த பேட்டரி வந்து 24 வோல்ட்டு 18 AH. கஸ்டமர் வந்து கொடுத்த பாக்ஸில் காம்பாக்டாக வேணும்னு சொன்னதுனால நம்ம வந்து ஸ்டிப்பு போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி 60 வோல்ட்டு 18 AH வந்து ஹோல்டர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி தருவோம். தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது பயன்களாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதுக்கு மாதிரி நீங்கள் கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. ஒரு ரெண்டு பொருள் டேமேஜ் ஆகும், நீங்கள் பண்ண பண்ண தான் அதுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் ட்ரைனிங் இருக்கிறப்பா வேணும்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பேட்டரி ரெடி பண்ணுறதுக்கு, மோட்டர் ரெடி பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் ரெடி பண்ண, எதுவாக இருந்தாலும் இபைக் தொடர்பாக நீங்கள் எது தொடர்பாக நீங்கள் வேணும்னாலும் தெரிஞ்சுக்கினாலும் கற்றுக்கணுனாலும் நீங்கள் புதுசாக ஒரு சர்வீஸ் சென்டரோ அல்லது ரெட்ரோஃபிட் பண்ணுற இதுவோ ஆரம்பிக்கிறதா இருந்தால் நீ பென்ட்ராஸ் மெக்கானிக் இன்ஸ்டியூட் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பரை டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.